அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, இந்த வீடியோவை புதியதா திருமணமான பெண்கள் அவசியம் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, திருமணமாகி கிட்டத்தட்ட 2-5 வருடம் வரையில் குழந்தை இல்லாமல் இருப்பவர்களும் கண்டிப்பாக பார்க்கவும். ஆமாங்க, இன்றைய தலைப்பு தொடர் கருச்சி தெய்வம், அதற்கான தீர்வுகளும் தான். அதை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு விளக்கமா சொல்ல போறேன். முதலாவதாக, தொடர் கருச்சிதைவு என்றால் என்ன? 2, அதற்கான காரணங்கள். 3, இதை எப்படி கண்டறிவது? 4, என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கலாம்? 5, இதனால என்னென்ன சிக்கல்கள் ஏற்படும்? 6, அந்த சிக்கல்களை தவிர்த்து நாம் அடுத்து செய்ய வேண்டியவைகள் மற்றும் எச்சரிக்கைகள், இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த தொடர் கருச்சிதைவு அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்து தொடர்ச்சியாக 2-3 முறைக்கு மேல் கருத்தரித்து 24 வாரங்களுக்கு முன்பாக கருச்சிதைவு ஏற்படுவதே தொடர் கருச்சிதைவு என்கிறோம். மருத்துவ ரீதியா பார்க்க போனா, இந்த அல்ட்ராசவுண்ட் சோதனை மூலமாக அல்லது கர்ப்பச்சிதைவு ஏற்பட்டு வெளியேற்றப்படும் திசுவை ஆய்வு செய்து கருச்சிதைவு கண்டறியப்படுகிறது. கர்ப்பம் தரித்தவர்களில் 15-25% பேருக்கு கருச்சிதைவு ஏற்படுவதாக கணக்கிடப்பட்டுள்ளது. 5%க்கும் குறைவான பெண்களுக்கே தொடர்ச்சியாக 2 முறை கருச்சிதைவு ஏற்படுவதாகவும், சுமார் 1% பெண்களுக்கு மட்டுமே 3 அல்லது அதிக முறை தொடர் கருச்சிதைவு ஏற்படுவதாகவும் கணக்கிடப்பட்டுள்ளது. இதற்கான காரணங்கள் தான் என்ன? பெரும்பாலானோருக்கு ஏன் இந்த மாதிரி அடிக்கடி நமக்கு அபார்ட் ஆகுது, என்ன காரணமா இருக்கும் அப்படின்றது தெரியாமலே இருக்கும். இதுக்கான காரணங்கள் தான் என்ன? பெரும்பாலும் குரோமோசோம் அல்லது ஜீன்களில் ஏற்படும் கோளாறுகளே கருச்சிதைவுக்கு காரணமாக உள்ளன. மேலும் கருச்சிதைவு என்பது தற்செயலான போக்கில் ஏற்படுகிறது. இந்த தொடர் கருச்சிதைவு ஏற்படுவதால் என்னென்ன காரணங்கள் இருக்கு அப்படின்றதையும் நம்ம இப்ப பார்க்கலாம். மரபியல் காரணங்கள். பெரும்பாலான கருச்சிதைவுகளுக்கு கருவின் மரபியல் கோளாறுகள் அல்லது குரோமோசோம் கோளாறுகளை காரணமாக இருக்கு. அதிக வயதில் கர்ப்பம் அடைதல். வயது அதிகமுடைய பெண்கள் கர்ப்பம் அடையும் போது தொடர் கருச்சிதைவுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. குரோமோசோம் கோளாறுகளால் கரு முட்டையின் தரம் குறைவாக இருப்பதற்கும் இதற்கும் நிறையவே தொடர்பு உள்ளதாக கருதப்படுகிறது. கருப்பையில் கோளாறுகள். சில பெண்களுக்கு என்னாகும்னா, பிறப்பிலேயே கருப்பையோட வடிவம் ஒழுங்கற்றதாக இருக்கும், அல்லது பிற்காலத்தில் அவர்களுடைய கருப்பையில் கோளாறுகளும் ஏற்படலாம். இந்த கருப்பைக்கு போதிய ரத்தம் செல்லாததாலும் கருப்பையில் அலர்ச்சி ஏற்படுவதாலும் கருச்சிதைவு ஏற்படலாம். நோய் எதிர்ப்பு சக்தி தொடர்பான காரணங்கள். சில சமயம் நோய் எதிர்ப்பு மண்டலம் தொடர்பான காரணங்களாலும் தொடர் கருச்சிதைவு ஏற்படலாம். ஆரம்ப காலத்திலேயே கருச்சிதைவு ஏற்பட்ட பெண்களில் 10-20% பெண்களுக்கு ஆன்டிஃபோஸ்போலிடிட், ஆன்டிபாடி சிண்ட்ரோம் எனப்படும் நோய் எதிர்ப்பு மண்டல கோளாறு இருந்துள்ளது. இந்த மகப்பேறு தொடர்பான நோய்கள் என்னன்னு பார்ப்போம். பெண்களின் வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் ஹார்மோன் சம்பந்தமான கோளாறுகளாலும் தொடர் கருச்சிதைவு ஏற்படலாம். உதாரணமா சொல்ல போனோம்னா, இந்த நீரிழிவு நோய், தைராய்டு நோய், சினைப்பை நீர்கட்டிகள் அல்லது புரோலாக்டின் அதிகமாக இருக்கும். நோய் தொற்று சம்பந்தமான காரணங்கள், ரூபெல்லா, சைட்டோமைக்ளோ வைரஸ், HIV, பிறப்புறுப்பில் பாக்டீரியா நோய் தொற்று, கிளமீடியா, கோனேரியா, சிஃப்லிஸ் போன்ற கர்ப்பகால நோய் தொற்றுகளாலும் தொடர் கருச்சிதைவு ஏற்படலாம். சுற்றுச்சூழல் தொடர்பான காரணங்கள். தொழில் காரணங்களுக்காக ரசாயனங்கள், பிற சுற்றுச்சூழல் நச்சு பொருள்களால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதுவும் இந்த கருச்சிதைவுக்கு ஒரு வாய்ப்பு. இயல்புக்கு மாறான விதத்தில் ரத்தம் உறைதல். தாய்க்கு ரத்தம் உறையும் முறையில் ஏதேனும் கோளாறுகள் ஏற்பட்டால் அது நஞ்சுக்கொடி உருவாக்கத்தில் ஏதேனும் குறைபாடுகளை ஏற்படுத்தலாம். நஞ்சுக்கொடி இரத்த நாளங்களில் ரத்தம் உறைய வழிவகுக்கலாம். ரத்தம் உறைதலுக்கு எளிதில் பாதிப்படையும் பிரச்சனை உள்ளவர்களுக்கும் தொடர்ச்சியான கருச்சிதைவும் ஏற்படலாம். சரி, இதை எப்படி கண்டறியலாம்
அப்படின்றதையும் பார்ப்போம். மருத்துவ வரலாறு, இந்த பெண்ணின் மருத்துவம், அறுவை சிகிச்சை, குடும்பத்தினரின் மருத்துவ பிரச்சனைகள், பரம்பரை நோய்கள் தொடர்பான விவரங்கள் அனைத்துமே சேகரிக்கப்படும். தம்பதியர் ரெண்டு பேத்துக்குமே காரியோடைப் பகுப்பாய்வு, அதாவது மரபுத்திரி அமைப்பை பற்றி ஒரு ஆய்வு செய்யப்படும். குரோமோசோம் மற்றும் மரபியல் அமைப்பின் காரணமாக தொடர் கருச்சிதைவு ஏற்படுகிறதா என கண்டறிய தம்பதியர் ரெண்டு பேத்துக்கும் இந்த பரிசோதனை செய்யப்படும். நோய் எதிர்ப்பு சக்தி பரிசோதனைகள் என்னன்றதை பார்ப்போம். ஆன்டிபோஸ்போலிபிட் ஆன்டிபாடி, குறிப்பாக ஆன்டிகார்டியோலிபின் ஆன்டிபாடி மற்றும் லுப்பஸ் ஆன்டிகாகுலன்ட் ஆகியவை சோதிக்கப்படும். கருவுற்று 10 வாரங்களில் அல்லது அதன் பிறகு கருச்சிதைவு ஏற்பட்ட பெண்கள் அல்லது தொடர்ந்து 3 முறை கருச்சிதைவு ஏற்பட்ட பெண்களுக்கு இந்த ஆன்டிபாடிகளுக்கான சோதனைகளும் செய்யப்படலாம். கருப்பை கோளாறுகளுக்கான சோதனை, கருப்பையும் கருப்பை உட்பகுதியும் சோதனை செய்யப்படும். கருப்பை உட்பகுதியை ஆய்வு செய்வதற்கென்று அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், வேஜினல் அல்ட்ராசோனோஸ்கிராபி, ஹிஸ்ட்ரோஸ்கோபி, அதாவது இந்த கருப்பையோட உட்பகுதியை ஆய்வு செய்யும். இந்த ஹிஸ்ட்ரோசல் ஃபிக்ரோத்ராபி, இது வந்து கருப்பை மற்றும் குழாய்களை எக்ஸ்ரே படம் பிடிக்கும். இந்த சோனோ ஹிஸ்டோகிராம்ஸ் மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன் போன்ற சில சோதனைகளும் உள்ளன. ஹார்மோன் சோதனைகள், இந்த தைராய்டு ஹார்மோன், தைராய்டு ஆன்டிபாடி, ப்ரோலாக்டின் போன்றவற்றுக்கான சோதனைகளும் செய்யப்படலாம். தொடர் கருச்சிதைவு ஏற்படும் பெண்களில் 50 முதல் 70 பேருக்கு கருச்சிதைவுக்கான காரணத்தை மருத்துவ ஆய்வுகள் செய்த பிறகும் கண்டறிய முடியவில்லை. ஹார்மோன் சோதனைகள் என்னன்னு பார்ப்போம். தைராய்டு ஹார்மோன்கள், தைராய்டு ஆன்டிபாடிகள், ப்ரோலாக்டின் சோதனைகளும் செய்யப்படலாம். தொடர் கருச்சிதைவு ஏற்படும் பெண்களில் 50 முதல் 75% பேருக்கு மருத்துவ ஆய்வுக்கு பிறகும் கருச்சிதைவுக்கான காரணத்தை கண்டறிய முடியவில்லை. சரி, ஓகே, இதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை எடுத்துக்கலாம், இந்த மாதிரி தொடர்ந்து கருச்சிதைவு ஏற்பட்டுட்டே இருக்கே அப்படின்னு பார்க்க போனோம்னா என்ன மாதிரியான சிகிச்சை எடுத்துக்கலாம். தொடர் கருச்சிதைவுக்கான சிகிச்சை அதற்கான காரணத்தை அடிப்படையாக கொண்டது. மரபியல் கோளாறுகள், குரோமோசோம் அல்லது மரபணு கோளாறுகள் உள்ளவர்களுக்கு மரபியல் ரீதியான ஆலோசனை பெற பரிந்துரைக்கப்படலாம். தம்பதியருக்கு மரபியல் கோளாறுகள் ஏதேனும் உள்ளதா என்பது பற்றியும், எதிர்காலத்தில் இயல்பான அல்லது வழக்கத்திற்கு மாறான கர்ப்பம் ஏற்பட வாய்ப்புள்ளதா என்பது பற்றியும் ஆலோசனை வழங்கப்படும். சில தம்பதியருக்கு அடுத்த கர்ப்பத்திற்கு முன்பு கோரயானிக் வில்லஸ், செம்ப்ளிங் அல்லது அம்னியோசெட்டடிஸ் எனப்படும் முறைகளின் மூலம் பிரசவத்திற்கு முந்தைய மரபியல் சோதனைகள் செய்து கொள்ளும்படியும் அறிவுறுத்தப்படலாம். ஆய்வுக்கூட சோதனை முறை கருத்தரிப்பு, அந்த முறையில கூட ஒருவர் கர்ப்பம் அடையலாம். இந்த முறையில் கருப்பைக்குள் கருவை வைக்கும் முன்பே மரபியல் சோதனைகளும் செய்து கொள்ள முடியும். நோய் எதிர்ப்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனைகள், இதனால என்னாகும்னா ஆன்டிபோஸ்போலிபிடிக் சிண்ட்ரோம் நோய்க்கான சிகிச்சையில் இரத்த கட்டுகளை குறைக்க பயன்படும் எபிடெர்மிஸ் அடுக்கு கீழ் கொடுக்கப்படும் சப்கியூட்டினியஸ் குறைந்த மருந்தளவு, அதாவது குறைந்த டோஸ் சொல்லுவாங்களா, அது குறைந்த டோஸ்ல ஆஸ்பிரின், பிரிட்னிசோன், இம்யூனோக்ளோபின் போன்ற மருந்துகள் கொடுக்கப்படலாம் அல்லது இந்த சிகிச்சைகள் சேர்த்துமே கொடுக்கப்படலாம். கருப்பை கோளாறுகள், கருப்பையில் உள்ள கோளாறுகளை அறுவை சிகிச்சை மூலம் சரி செஞ்சுக்கலாம். ஹார்மோன் காரணங்கள் என்னவா இருக்கும், இதன் காரணமாக விளங்கும் நோய்க்கான சிகிச்சை உதாரணமா பாத்தீங்கன்னா நீரிழிவு, தைராய்டு கோளாறு, சினைப்பை நீர்க்கட்டிகள் மற்றும் பிற ஹார்மோன் சமநிலை இன்மை பிரச்சனைகளுக்கான சிகிச்சையும் இதுக்காக இருக்குங்க. காரணம் விளங்காத தொடர் கருச்சிதைவு, பல பெண்களுக்கு கருச்சிதைவுக்கான காரணம் இன்னதென்று கண்டுபிடிக்க முடிவதில்லை. இது போன்ற பெண்களுக்கு எந்த சிகிச்சை வழங்க வேண்டும் என்பதை அவரது மருத்துவ நிலை மற்றும் வரலாற்றின் அடிப்படையில் அவரது மருத்துவரை தீர்மானிப்பார். இது ஒவ்வொருவருக்கும் வேறுபடும். தொடர் கருச்சிதைவினால் ஏற்படும் சிக்கல்கள் என்னன்றதையும் நம்ம இப்ப பார்ப்போம். ஒவ்வொரு முறை கருச்சிதைவு ஏற்படும் போதும் இரத்தப்போக்கு ஏற்படலாம், லேசாக கரைபடலாம் அல்லது அதிகமான இரத்தப்போக்கும் ஏற்படலாம்.
சிலருக்கு என்ன ஆகும்னா அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டு உயிருக்கே கூட ஆபத்து வரலாம். அப்போது உடனடியாக மருத்துவ உதவி பெற வேண்டும். தொடர்ந்து ரத்தம் இழக்கும் பெண்கள் பின்னாளில் இரத்த சோகையால் பாதிக்கப்படலாம். அரிதாக சிலருக்கு கருச்சிதைவு ஏற்படும் போது சிதைவுற்ற திசு மற்றும் திரவங்கள் அனைத்தும் முழுமையாக வெளியேறாமல் போவதால் அல்லது உரிய மருத்துவ கவனிப்பை பெறாமல் விடுவதால் கருப்பை மற்றும் கீழிடுப்பு பகுதிகளில் நோய் தொற்று ஏற்படுவதற்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. இந்த கருச்சிதைவால் மிகுந்த மனவேதனையும் முக்கியமானது இழந்துவிட்ட ஒரு உணர்வையும் ஏற்பட்டு அது சில பெண்களுக்கு ரொம்ப மன அழுத்தம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸ உண்டு பண்ணும். இதுக்கு நம்ம என்னதான் செய்யறது, நம்ம செய்ய வேண்டியவை என்னன்றதையும் பார்க்கலாம். கடந்த காலத்தில் உங்களுக்கு தொடர் கருச்சிதைவு ஏற்பட்டிருந்தால் மீண்டும் கருத்தரிக்கும் முன்பு என்ன காரணங்களால் நமக்கு இதுக்கு முன்னாடி கருச்சிதைவு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு அறிஞ்சிருக்கணும். இத ஒரு முழுமையான மருத்துவ பரிசோதனைலதான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு முறை கருச்சிதைவு ஏற்படும் போதும் அதற்கு அடுத்த கர்ப்பத்தில் கருச்சிதைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இன்னுமே அதிகமாக தான் இருக்கும். சோ அதனால சாதாரணமான கருச்சிதைவுக்கான வாய்ப்பு எப்படின்னா 11-13% இருக்கும். இதுவே தொடர்ந்து 2 இல்ல 3 அந்த மாதிரி கருச்சிதைவு ஏற்பட்டுட்டே இருந்துச்சுன்னா அதுக்கான வாய்ப்பு 27-29% கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3 முறைக்கு மேல் கருச்சிதைவு ஏற்பட்டிருந்தால் 31-33% உள்ளது. இது கண்டிப்பா இதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. 2 முறை கருச்சிதைவு ஏற்பட்ட பிறகு சாத்தியமுள்ள காரணங்களை கண்டறிவதற்காக விரிவான மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்படும். தாமதமாக கருச்சிதைவு ஏற்பட்டால் தீங்கு விளைவிக்கும் ஆன்டிபாடி ஏதேனும் உள்ளதா என அறிவதற்காக நோய் எதிர்ப்பு மண்டலம் சார்ந்த சோதனைகளும் செய்யப்படலாம். குரோமோசோம் சார்ந்த கோளாறுகள் தொடர் கருச்சிதைவுக்கு காரணமாக இருக்குமா என்பதை அறிவதற்காக மரபியல் ரீதியான ஆலோசனைகளை பெறுமாறு பரிந்துரைக்கப்படலாம். சரி, ஓகே. இந்த கருச்சிதைவு ஏற்பட்டுருச்சு, ஸோ நம்ம எப்படி எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றதையும் பார்ப்போம். உங்களுக்கு இதற்கு முன்பு கருச்சிதைவு ஏற்பட்டிருந்து பின்வரும் பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக மருத்துவ உதவியை பெறணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வெளிர் சிவப்பு நிறத்தில் பிறப்புறுப்பில் இரத்தப்போக்கு ஏற்படுதல், அடிவயிற்றில் கடுமையான பிடிப்பு அல்லது வலி, கடுமையான முதுகு வலி, இரத்தப்போக்கில் திசுக்கள் அல்லது கட்டிக்கட்டியாக ஏதேனும் வெளியேறுதல். இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க உடனே தாமதம் பண்ணாம பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும். அங்க போயிட்டு உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத விரிவா எடுத்து சொல்லி கருச்சிதைவு ஏற்படாம இருக்கிறதுக்கு உங்களை நீங்களே பாதுகாத்துக்கணும். இன்னும் இது போன்ற பல முக்கியமான தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன்.